திண்டுக்கல் அவதா செராமிக்ஸ் இந்தியாவிலேயே முதல் மிகப்பெரிய ஷோரூம் 100,000 சதுரடியில். டெல்லியில் இஸ்ரேல் தூதரகம் அருகே குண்டுவெடிப்பு. இஸ்ரேல் தூதரை அவதூறாக விமர்சிக்கும் கடிதமும் சம்பவ இடத்தில் கண்டெடுப்பு. எண்ணூரில் உர தொழிற்சாலைக்கு அமோனியா கொண்டு செல்லும் குழாயில் கசிவு. காற்றில் கலந்ததால் 5 கிலோமீட்டர் சுற்றளவில் வசிக்கும் மக்களுக்கு கண் எரிச்சல். 15-க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி. சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிப்பு. பதிவாளர் தங்கவேல், பேராசிரியர் சதீஷ், பாரதிதாசன் பல்கலைக்கழக பேராசிரியர் சதீஷ் ஆகியோர் மீது வழக்கு பதிவு. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மீண்டும் மருத்துவமனையில் அனுமதி. வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு நாளை வீடு திரும்புவார் என தேமுதிக அறிவிப்பு. நெல்லையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தலா 6,000 ரூபாய் நிவாரண தொகைக்கான டோக்கன். அதிக பாதிப்புகளை சந்தித்த 12 கிராமங்களில் விநியோகம். மனிதாபிமான அடிப்படையிலேயே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மக்களை சென்று சந்தித்ததாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் விளக்கம். நிர்வாகத்தில் தலையிடும் எண்ணத்தில் செல்லவில்லை என்றும் பேட்டி. திமுக அரசை விமர்சனம் செய்வதற்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு உரிமையில்லை. தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ரகுபதி கடும் விமர்சனம். வானிலையை துல்லியமாக கணிக்க கூடுதல் ஆய்வகங்கள் தேவை. மத்திய புவி அறிவியல் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கருத்து. இந்திய கடல்பகுதியில் வணிகக் கப்பல் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் கண்டறியப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திட்டவட்டம். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியின் முதல் நாளில் இந்திய வீரர்கள் திணறல். 8 விக்கெட்டுகளை இழந்து தடுமாற்றம். திண்டுக்கல் அவதா செராமிக்ஸ் இந்தியாவிலேயே முதல் மிகப்பெரிய ஷோரூம் 100,000 சதுரடியில்.